அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நாம் ஃபோமோஎக்ஸ் உடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபோமோஎக்ஸில் எந்த அப்டேட்டுமே இல்லை. அவங்க கடைசியாக கொடுத்த அப்டேட் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி டெலகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லை. அதுவும் கூட எப்பவும் போல் மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு தான். அதில் மெசேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த டெலகிராம் மெசேஜை ஒரு டைம் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். இதை பற்றி நான் வீடியோ கூட பண்ணியாச்சு. இருந்தாலும் நிறைய பேர் நீங்கள் ஏதாச்சும் ஃபோமோஎக்ஸில் அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையுமே, வந்துட்டு அப்டேட் அப்படின்றது வந்துட்டு கம்பெனியிலிருந்து அவங்களே கொடுக்கணும். அஃபிஷியலாக அவங்க ஒன்று பேக் ஆஃபீஸில் கொடுக்கணும், இல்லை டெலகிராமில் கொடுக்கணும். அங்கே கொடுத்தா மட்டும்தான் அந்த மெசேஜை எடுத்து நான் வீடியோ பண்ண முடியும். கற்பனையாக நாமளே ஏதாச்சும் ஒன்று வீடியோ பண்ணக்கூடாது. வீடியோவில் எந்த அப்டேட்டும் நாம் கற்பனையாக கொடுக்கவே கூடாது எப்பவுமே. அது வந்து ரொம்ப தப்பு. இன்னொன்று, நீங்கள் கம்பெனியிலிருந்து எதிர்பார்க்குற அப்டேட்டை விட வெளியில் யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்களா அப்படின்ற அப்டேட் தான் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய டைம் நிறைய மெசேஜ் வந்தது, அது எல்லாமே ஃபெயிலியர். 100%க்கு 100% வந்து பொய்யாவே தான் இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி மெசேஜ் நம்ம கேதர் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பயனுமே இல்லை. அதனால் எப்போவுமே நீங்கள் கம்பெனியில் கொடுக்குற அப்டேட்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெளியிலேருந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, அடுத்த வாரத்துலேருந்து நம்மளுக்கு வீக்லி பேமெண்ட்டே வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வரப்போதா? இல்லை. இந்த மாதிரி நிறைய முறை ஈவராக்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே சால்வ் ஆகிடும், எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு கொடுத்தாங்க, அதுவும் நடக்கலை. நிறைய மெசேஜ் கொடுத்தாங்க, நாமளும் கூட வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், எதுவுமே நடக்கலை. அதனால் கம்பெனியிலிருந்து அவங்களே கொடுக்குற விஷயத்தையே நடத்த மாட்டேன்றாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஒரிஜினல் மெசேஜே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுது அவங்க கடைப்பிடிக்கிறதுல. அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கிற மெசேஜ் வந்து அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்று பேக் ஆஃபீஸில் வந்திருக்கணும், அப்படி இல்லைனாக்கா டெலகிராமில் கொடுத்துருக்கணும் அஃபிஷியலாக. அப்படி இல்லை வெளியிலிருந்து ஒரு மெசேஜ் அப்படின்னாக்கா அது ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், சரிங்களா? இப்போது லாஸ்ட்டாக 10th April டெலகிராமில் அவங்க கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்னாக்கா, FESDMI வாலெட் வந்து ரெடியாக இருக்குது. அதாவது வித்ட்ரால், இதில் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா, FESDMI வித்ட்ரால் வாலெட்டை ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்மளுக்கு வித்ட்ரால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது. மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் நம்மளுக்கு மைனிங் பேமெண்ட்டும் யூனி லெவல் மைனிங் பேமெண்ட்டும் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. எந்த இடத்துலலாம்? FESDM வேலெட்டில். அந்த வேலெட்லேருந்து நம்ம வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த ஃபைல் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைல் காயினுடைய ப்ரைஸ் வந்து $44 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதனுடைய ப்ரைஸ் வந்து $19 தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் $30 தொடர அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கி வந்து இன்றைக்கி $19 தான் இருக்குது. அது $44 வர வரைக்கும் இந்த மைனிங் பேமெண்ட்டு, யூனி லெவல் மைனிங் பேமெண்ட் இதெல்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செய்து கேட்காதீங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, $44 வந்தால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, $28 வந்தால் தான் அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்காச்சும் வருது, அதுக்கு கீழே இருந்தால் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இடையில் வேறு ஏதாச்சும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கலை, அது மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ $44 வந்ததுன்னா அப்புறம் வேணால் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம், சரிங்களா? அது ஒன்று. அதுக்கு அடுத்ததா, இப்போ அந்த FESDM கிரெடிட் ஆகிருக்கு இல்லைங்களா, இதை வந்து 1% தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். மாதம் மாதம், வார வாரம் கிடையாது. நிறைய பேர் திரும்பவும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, வார வாரம் தரமாட்டாங்க, வார வாரம் தரலை, மாதத்தில் 1 முறை மட்டும்தான் 1% எடுக்க முடியும். யாராச்சும் கேஒய்சி பண்ணியிருந்தால் ஒருவேளை, அதாவது ஒரு $1000 $149 பே பண்ணிவிட்டு நீங்கள் கேஒய்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 10% per month நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேமெண்ட்டு வித்ட்ரால் கூட நம்மளுக்கு USDT தரமாட்டாங்க, FMT டோக்கனை தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த FMT டோக்கனை எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் உங்களுக்கு மைனிங் பேமெண்ட்டும் யூனி லெவல் மைனிங் பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகிடு இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோமோஎக்ஸை லாகின் பண்ணிவிட்டு வேலெட்டுக்கு போயிட்டு அந்த FESDM அப்படின்றதுக்கு கீழே ப்ளூ கலரில் கன்வெர்ட் அப்படின்னு இருக்குது. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பண்ணிட்டேன், அந்த வீடியோவை நீங்கள் போயிட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த கன்வெர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டிங்க அப்படின்னாக்கா
எல்லாமே உங்களுக்கு 1% எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஎஸ்டிடி அந்த இடத்துல செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்வெர்ட்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 99% எல்லாருக்குமே எரர் தான் வருது, எரர் வரும். இது ஏன் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்மளுக்கே தெரியாமல் இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய எஃப்இஎஸ்டி எம் வந்து $100 மேலே இருக்கணும். ஒருவேளை $100 கம்மியாக இருந்ததுன்னா உங்களால் கன்வெர்ட் பண்ணவே முடியாது, இதே மாதிரி தான் எரர் வரும். நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நேரம் விட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம், ஒரு நாள் விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அது உண்மை இல்லை, உண்மை இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி பண்ணால் கூட வரலை. கடைசியாக தான் நமக்கு தெரிய வந்தது அது $100 இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இந்த டீட்டெயில் கூட கம்பெனியில் அவங்க பேக் ஆஃபீஸில் கொடுக்கவே இல்லை. எவ்வளோ ஒஸ்ட்டுன்னா அவ்வளோ ஒஸ்ட்டு அவங்க அப்டேட் பண்ணுறதுல. அதனால் இந்த சின்ன விஷயத்தை கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஓகே, எனவே நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது $100 அதிகமாக இருந்தால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள், கம்மியாக இருந்தால் விட்டுடுங்க, கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட $100 இருந்தது, நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, கன்வெர்ட் பண்ண உடனே இமீடியேட்டாக அந்த மதிப்புக்கு எஃப்இஎஸ்டிஎம் இல்லை எஃப்எம்டி டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மதிப்புக்கு தான். மேலே வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் ஒரு $100 இருக்குன்னாக்கா நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது $1 கிடைக்கலைங்களா, 1%, உடனே உங்களுக்கு 1 FMT டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர், சார் நான் $1 வித்ட்ரால் கொடுத்தேன் ஆனால் எனக்கு எஃப்எம்டி டோக்கன் ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. 1 FMT டோக்கனுடைய மதிப்பு வந்துட்டு $10 மேலே இருக்குது, அப்புறம் $12-$14 கூட போச்சு, சரிங்களா? அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு $1 எவ்வளோ எஃப்எம்டி டோக்கன் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. மேலே $1ன்றதுனால கீழே எஃப்எம்டி 1 வராது, சரிங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சின்னதாக தான் கிடைக்கும், ரொம்ப சின்ன, கொஞ்சமாக தான் எஃப்எம்டி டோக்கன் கிடைக்கும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு எஃப்எம்டியில் பேலன்ஸு காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த பேலன்ஸ் எப்போ வித்ட்ரால் பண்ண முடியும்னா மாதத்தில் ஒரே ஒரு முறை, அந்த 2வது வாரம் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு நேரத்தில் பண்ண முடியல, சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் வித்ட்ரால் கொடுங்க. வித்ட்ரால் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உடனே அது எல் பேங்க்குடைய, நீங்கள் எல் பேங்க்கை ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த மெயில் ஐடி கேட்குது. நீங்கள் அந்த மெயில் ஐடி கொடுத்து வித்ட்ரால் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு எல் பேங்க்கில் அந்த எஃப்எம்டி டோக்கன் கிரெடிட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உடனே கிரெடிட் ஆகாது. இப்போ எனக்கு எல் பேங்க்கில் இருக்கிறது வந்து நான் போன மாதம் வித்ட்ரால் கொடுத்தது வந்திருக்கு, இந்த மாதம் நான் வித்ட்ரா கொடுத்தது 1%, இன்னும் எல் பேங்க்குக்கு எனக்கு வரல 10 ஆகி கூட, அதனால் வெயிட் பண்ணணும், உடனே கிரெடிட் ஆகாது. அங்கே கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், செல் பண்ணுறதுக்கு அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்காது, ஒர்த் இல்லை. இந்த மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை 1% நம்மளால் நம்மளுடைய எஃப்இஎஸ்டி மைனிங் பேமெண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும் எஃப்எம்டி டோக்கன் வழியாக. ஒருவேளை உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட அந்த எஃப்இஎஸ்டி எம்ஏ வந்து ஒரு 2000 இருக்குன்னு வச்சுங்க, 2000-2500 இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு $1000 பேக்கேஜில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, அப்போ வேணால் நீங்கள் இந்த $149 கட்டிட்டு கேஒய்சி பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா 10% கிடைக்கும் இல்லையா, 10%ன்னும்போது உங்கள்கிட்ட $2000 இருந்ததுனாக்கா எஃப்இஎஸ்டி எம்மில் 10%ன்னும்போது உங்களுக்கு 200 கிடைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பே பண்ணுறதே $150-$149 தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டக்குன்னு நம்ம $149-$150 கட்டின உடனே நம்ம வித்ட்ரால் கொடுத்தா நமக்கு $150 வருது. அந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளாக இருந்ததுனாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சார் எங்கிட்ட இருக்கிறதே 100-150 அப்படின்னாக்கா அதில் 10%னா 15 தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அது $15 கிடைக்கிறதுக்காக நம்ம $150 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து அவங்க டெலகிராமில் கொடுத்துருக்கிற மெசேஜ், அதையும் நாம் பார்த்தோம். இது ஏற்கனவே கொடுத்த மெசேஜ் தான், மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடாக இன்னொரு டைம் அதுலேயும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து தான் இப்போ அந்த வீக்லி பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த அப்டேட்டுமே இல்லை. லாஸ்ட்டாக அவங்க அதில் அப்டேட் கொடுத்துருக்கிறதே வந்து February 28th ஃபோமோ லீனியர் கமிஷன், அதுதான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் எந்த அப்டேட்டுமே கிடையாது. அதுக்கு அடுத்து தான் இந்த ஃபோமோடெக்ஸ் அப்படின்னு வந்தது இல்லைங்களா, இது ஃபோமோஎக்ஸுடைய பேக் ஆஃபீஸ்க்கு உள்ளவே அவங்க ஒரு லிங்க்கை கொடுத்துருந்தாங்க ஃபோமோடெக்ஸ் போகிறதுக்கு. இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு தனியாகவே பண்ணிட்டாங்க ஃபோமோடெக்ஸு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா ஃபோமோடெக்ஸு க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் அந்த ஃபோமோடெக்ஸுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணும்போது சேம் நீங்கள் ஃபோமோஎக்ஸுக்கு என்ன கொடுக்குறீங்களோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அதையே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சேம் ஓடிபி வரும். நீங்கள் அங்கே லாகின் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் ஃபோமோடெக்ஸில் ஏதாச்சும் டாலர் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது டாலரை கொடுத்து நீங்கள் ஃபோமோடெக்ஸ் டோக்கனை பை பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய பேலன்ஸ் எல்லாம் அங்கே காட்டும், நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன், அதுவும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஃபோமோ டெக்ஸ் கூட ஃபஸ்ட்டில் அவங்க வந்துட்டு ஃபோமோ டெக்ஸ் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் எஃப்எம்டி டோக்கனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இப்போ எதை பற்றி அவங்க அதிகமாக பேசுகிறதே இல்லை, மெசேஜ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அப்டேட் கூட எதுவுமே இல்லை. எனக்கு ஏதாச்சும் அஃபீஷியலாக கிடைச்சிது அப்படின்னாக்கா நான் உடனே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் வீடியோ பண்ணுறேன், சின்ன மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனாக்கா நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ஆடியோ மெசேஜ் கூட போட்டுடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, விஜய் இன்ஃபோ சேனல் டெலகிராம். அந்த விஜய் இன்ஃபோ சேனல் டெலகிராமுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அது கீழே டெலகிராம் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிங்க. எதுக்குன்னா எங்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புனாங்க, சார் லிங்க்கு கொடுங்க டெலகிராம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய மெசேஜ் கூட கிடைக்கும். சின்ன சின்ன மெசேஜெல்லாம் வீடியோ பண்ண முடியாது, அதனால் நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். அது ஒன்று. இன்னொரு அன்அஃபிஷியல் மெசேஜ் ஒன்று என்னென்னக்கா, இது நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒருத்தர் பெங்களூரில் வந்துட்டு மிஸ்டர் கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருந்தார் ஃபேஸ்புக்கில். அதாவது நீங்கள் ஈவராக்கில் இல்லை ஃபோமோஎக்ஸ்லாம் பணத்தை இழந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை எப்படி மீட்க திரும்ப பெறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நிறைய வீடியோ போட்டுறதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வீடியோக்கு மேலே போட்டிருக்காரு. இப்போ நான் அதனுடைய நம்பர், அதாவது மிஸ்டர் கிரீஸ் அவருடைய நம்பரை வந்துட்டு டைரெக்டாக யூடியூப்பில் என்னால் போட முடியாது, ஏன்னா எனக்கு அந்த பர்மிஷன் அவர் கொடுக்கல. நீங்கள் அந்த வீடியோலேயே போய் பார்த்தீங்கன்னா அவர் நம்பரு பப்ளிக்காக கொடுத்துருக்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா அவருடைய நம்பரை வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டெலகிராமில் போயிட்டு அவருடைய மொபைல் நம்பரை எடுத்துக்கலாம், எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட பேசுங்க. பேசுனீங்க அப்படின்னாக்கா அவர் டீட்டெயிலாக சொல்லுவார் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோமோஎக்ஸில் நீங்கள் பணத்தை அதிகமாக இழந்திருக்கீங்க, ஈவராக்கிலையும் நீங்கள் இழந்திருந்தீங்கனாக்கா, இது ரெண்டுத்திலையும் நீங்கள் எதில் காசு அதிகமாக விட்டுருந்தாலும் அதிகமான இல்லை காசு இழந்திருக்கீங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸில் அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரிங்களா, அவர்கிட்ட பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. லட்சக்கணக்கில் பணம் போட்டிருக்கீங்க, பட் இது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. உங்கள் ஊர்லேயே கிராமத்திலே கூட எல்லாருக்குமே கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சும் கண்டிப்பாக இருக்காங்க, அவங்கக்கிட்டயாச்சும் போயிட்டு மொபைலை கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசுங்க, பேசிட்டு டீட்டெயில் தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அவரே கூட தமிழ் பேசுவார், நீங்கள் தமிழில் கூட அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யாராச்சும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேளுங்க. மோஸ்ட்லி நேரடியாக வர சொல்லுவார், அவர் ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்காரு, நீங்கள் அதில் எழுதி கொடுக்கணும். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், சார் இந்த மாதிரி எங்கள் சார்பாக நீங்களே ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா இது கம்ப்ளைண்ட்டு, கம்ப்ளைண்ட்டுனா போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி தான். இப்போ நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக, சப்போஸ் உங்கள்கிட்டயே நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேருமே ஈவராக்கில் இழந்திருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் கொடுக்கணும், அவர் தனித்தனியாக வாங்குறாரு. உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒருத்தரே கொடுக்க முடியாதுன்னும் போது நான் ஒருத்தர் போயிட்டு எல்லாருக்காகவும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அதை திருப்பி நான் வாங்கி தரட்டோம்னா அந்த மாதிரியும் பண்ண முடியாது. சரிங்களா, இது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூட ஒரு சிலர் கேட்டாங்க, ஏதாச்சும் பண்ண முடியுமா சார், தயவு செய்ய காசு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வாங்கி கொடுக்கறது கிடையாது, எல்லாருமா சேர்ந்து நம்ம திரும்ப நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தின்னு இருக்கார் அவர். சரிங்களா, நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நேரில் வரணும்னா நேரில் வாங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க இதில், எவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டிருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் பெங்களூர்லேயே வந்து கூட அவரை டைரெக்டாக மீட் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே டீட்டெயில் சொல்லுவார். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன்லேயே மொபைல்லேயே கூட இல்லை வாட்ஸ்அப்பில் கூட அந்த ஃபார்ம் அனுப்புகிறேன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்கன்னா அந்த மாதிரி கூட அனுப்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அவர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட்டு, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அதை தெரிஞ்சுண்டு என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வேணும் காசு அப்படி அப்படின்னாக்கா, இல்லை சார் வேண்டாம் பரவாயில்லைன்னா அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஸோ நான் அதை வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அங்கே போய்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே, இதுதான் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்டு. புதுசாக எதனா வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், அப்படிலாம் ஒரு வீடியோ கூட பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.